ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் இந்த வீடியோ தொகுப்பில் எதை பற்றியும் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வியில் சற்று முன் நமக்கு கிடைத்த மிக முக்கியமான செய்திகளை பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பெல் ஆல் செட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியம். பள்ளி கல்வித்துறை மேல்நிலை கல்வி ஆண்டில் 2774 முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடம் 5 மாதங்களுக்கு பெற்றோர் கழகம் மூலம் 10,000 தொகுப்பூதியத்தில் நிரப்பப்பட்டு பணிபுரிவது முதுகலை ஆசிரியர்கள் மார்ச் 2022 மற்றும் ஏப்ரல் 2022 வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை வந்து திரும்பவும் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பள்ளி ஆணையர் வந்து ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா, உரிய ஊதியம் பெறப்படாமல் நிலுவையில் உள்ள காரணத்தால் மார்ச் 2022 மற்றும் ஏப்ரல் 2022 பெற வேண்டிய நிலுவை ஊதியம் விவரம், பணிபுரிகளோட டீட்டெயில் எல்லாமே அனுப்புங்க, பள்ளி கல்வித்துறைக்கு உடனடியாக அனுப்புங்கன்ட்டு ஒரு உத்தரவையும் பிறப்பிச்சிருக்காரு. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எதிர்பார்த்த பிஜிடிஆர்பியுடைய ஒரு பெரிய அப்டேட் வந்து இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. அடுத்த 45 நாளில் உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. 2020 மற்றும் 2021 முதுகலை பட்டதாரியுடைய ஆசிரியர் தேர்வுடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க. பிப்ரவரி 12லேருந்து 20 வரைக்கும் தேர்வுகள் எல்லாமே நடத்தி முடித்தாங்க கணியில். ஸோ ஏப்ரல் 9ஆம் தேதி அஃபிஷியலான ரெஸ்பான்ஸ் ஷீட்டு, விடை குறிப்பு, அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் எல்லாமே கொடுத்தாங்க. ஸோ இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் தேதிக்கு மாலை 6 மணிலேருந்து 13ஆம் தேதி மாலை 5:30 வரைக்கும் 29,141 பேர் வந்து அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் செஞ்சுருக்காங்க. தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா, பள்ளிகளில் இருக்கிற அனைவருமே அந்த கல்வி அந்த பொது தேர்வு பணிகளுக்கு போனதுனால சரியான வல்லுநர்கள் அவங்க சைடு கிடைக்கல அப்படின்றதுனால அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் எல்லாமே அவங்க சரியான விடை குறிப்பை போடுறதுக்கு பருவத்தேர்வு நடைபெறுவதால் சரியான ஆட்கள் இல்லாதனால திரும்பவும் அவங்க 1 மாத கால அவகாசம் தேவைப்படும். இப்பணி முற்றிலும் இறுதி விடை குறிப்பு வெளிப்படும். பின்னர் விடைத்தாள்கள் கணினி வழியாக திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும். இதற்கு குறைந்தபட்சம் 45 நாட்கள். ஸோ அதன் பிறகு சான்றிதழ் சரிபார்ப்புக்கு குறைந்தபட்சம் 1 மாதத்தில் உங்களை சிவிக்கு கூப்பிட்டுருவாங்க. ஸோ சிவி எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் இறுதியில் உங்களுக்கு சிவி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உள்ளது. ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து டிஆர்பியிலேருந்து மிகப்பெரிய அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா முதுகலை பட்டதாரியோடைய அப்டேட் அனைவருமே தேடிக்கொண்டு இருந்தோம். தற்சமயம் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப்பாக ஒரு அப்டேட்டை கொடுத்துட்டாங்க, நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஜூலை இன்னொரு 45 நாளில் தேர்வு முடிவுகள் வந்து வெளியிட போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி வெளியிடப்பட்டால் அதுக்குள்ளேயே வெளியிடாலும் வெளியிடலாம், இல்லை அதுக்கு மேலேயும் வெளியிடறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான செய்திகளை பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்து வைக்க நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி அண்ணா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.